நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பெயராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு சுவிட்ச் வார்டு பிளஸ் ஒரு நம்பர், அதாவது மிராக்கிள்ஸை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டு, ஒரு மந்திர வார்த்தையும் மந்திர எண்களும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்க. உங்கள் மைண்டில் செட் பண்ணுங்கள், இந்த மந்திர வார்த்தையை எழுதுனா, இந்த மந்திர நம்பர்ஸை எண்களை நான் எழுதுனா எனக்கு எல்லாமே கிடைக்கும், செல்வ வளம் அதிகமாகும், மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, மகாலட்சுமி எங்கள் வீட்லேயே தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸையும் இந்த சுவிட்ச் வேர்டையும் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைத்து இந்த நம்பர்ஸை எழுதுறீங்களோ அந்த காரியம் சிறப்பாக, அது பண வளமாகட்டும், உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களாகட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணுமா, குழந்தை பிறக்கணுமா, இல்லை வந்து பிரிந்த கணவன் மனைவி ஒன்று போகணும், எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு சுவிட்ச் வார்டையும் ஒரு நம்பரையும் நம்ம எழுதும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த விஷயத்தை இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் நமக்கு செஞ்சு கொடுக்கும். அப்போ இதற்கு அடிப்படையான இந்த இந்த சுவிட்ச் வார்டையும் இந்த நம்பரையும் நீங்கள் எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இந்த நம்பரை எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலை 6-7. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மகாலட்சுமிக்குரிய சுவிட்ச் வேர்டு இது, கூடுதலாக மகாலட்சுமிக்கு உள்ள நம்பர் இது. இந்த நம்பரை நீங்கள் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது நம்ம இப்போ ஒரு நம்பரும் ஒரு சுவிட்ச் வேர்டும் சொல்கிறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த நம்பரை மாற்றி போட்டெல்லாம் ஒரு வீடியோ பேசிடுறாங்க. ஏன்னா இப்போ 1996211 பணத்துக்குண்டான நம்பர்னு நான் சொன்னால் ஒரு யூடியூப்பில் எடுத்து போடுறாங்க, 1996211488 போடுறாங்க. ஏன்னா நான் சொன்னதை அவனை அவங்க அப்பட்டமாக காப்பி அடித்து போடுறாங்க, ஆனால் அந்த ஒரு நம்பரை மாற்றுறாங்க. இது வந்து என்னென்னா எழுதுறவங்களுக்கு ஒரு தப்பான விளைவுகளை கொடுத்துரும். நம்பர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்பர்ஸ் நீங்கள் அப்படியே கூட நான் சொல்கிறத எடுத்து போடுங்க, தப்பு கிடையாது, ஆனால் நம்பரை மாற்றாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி ஜிஜி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதில் பயிற்சி எடுத்து சொல்லக்கூடிய நம்பர்ஸ். அதனால் நீங்கள் இப்படியே கூட நீங்கள் பேசி போடுங்க, தப்பு கிடையாது, ஆனால் நம்பரை மாற்றாதீங்க தயவு செஞ்சு, இது உங்களுக்கும் எதிர் விளைவுகளை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுத வேண்டிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6-7 நீங்கள் எழுதக்கூடிய சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதலாம், அல்லது SHREEM ஸ்ரீம். ஸ்ரீம் அப்படின்னா மகாலட்சுமிக்குரிய ஒரு சுவிட்ச் வேர்டு. அப்போ அந்த சுவிட்ச் வேர்டை எழுதிட்டு கூடுதலாக நம்பர் 520 இது மகாலட்சுமிக்குரிய கோட் நம்பர். அப்போ இந்த ஸ்ரீம் 520, அதாவது ஸ்ரீம் 520 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, சுக்கிரனோட ஆதிக்கத்தை, பணவரவை, மகாலட்சுமியுடைய ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அப்போ இந்த ஸ்ரீம் 520 அப்படின்னு நீங்கள் எழுதும் பொழுது மகாலட்சுமி ஒரு ஏஞ்சலை போல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கூடவே இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது போலலாம் நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஸ்ரீம் 520 அப்படின்னு நம்பர் எழுதிட்டு சுவிட்ச் வேர்டையும் எழுதிட்டு கூடுதலாக நம்ம கூட ஒரு ஏஞ்சல் இருக்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நினைச்சு பார்க்கறது, நினைத்து நினைத்து கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள், கனவு காணுங்கள் அப்படின்னு தான் நான் அழுத்தமாக ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். தி சீக்ரெட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும், உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருந்தாலும், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு ஒரு மாயை திரையை உடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவல். இதை வந்து பயன்படுத்த ஆரம்புங்க. இது எழுதுறது வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் காலையில் 54 முறை பச்சை இங்கில் எழுத ஆரம்பிங்க. 54 முறை எழுதிட்டு உங்களோட இடது கையில் மணிக்கட்டுலையும் ஸ்ரீம் 520 அப்படிங்கிறத எழுதிக்கங்க. சுக்கரமேடு, உங்கள் கையில் உள்ள இந்த இடம் வந்து சுக்கரமேடுன்னு சொல்கிறோம், இந்த இடத்துலையும் ஸ்ரீம் 520 எழுதிக்கங்க. மனசுக்குள்ளே சாண்டிங் சொல்லிக்கிட்டே இருங்க, ஸ்ரீம் 520 அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிங்க. அப்போ உங்கள் ஆரா உங்களுக்கு உங்களை சுற்றி உள்ள லேயர் ஒரு ஆரா வந்து ஒரு ஒரு கோழி முட்டை வடிவத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க.
அப்போ அந்த ஆறா வந்து ஆறாவில் உள்ள நெகட்டிவிட்டி உங்களுக்கு தடைகளை உருவாக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிளென்சிங் ஆகும். நல்ல விஷயங்கள் டிவைன் எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வல்லமையான மனிதராக மாறுவீர்கள். நம்பிக்கையோட இந்த ஸ்ட்ரீம் 520 அப்படிங்கிற இந்த நம்பரை 54 டைம்ஸ் க்ரீன் பென்ல டெய்லி எழுதுங்க. அதாவது உள்ளங்கையில் எழுதுங்க, மணிக்கட்டில் எழுதுங்க, மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணுங்கள். ஒரு ஏஞ்சல் உங்கள் கூட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.